عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله المصلي المسلم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله، نشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم، أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدكم ضل وجهه، وقال النبي صلى الله عليه وسلم: الجنة تحت أقدام الأمهات. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹிற்கே உதித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபியன்கள் மீதும், தபோ தாபியன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா படைத்த எல்லா படைப்பினங்களிலேயும் சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது குன்தும் கைர உம்மத்தின் என்று சொல்லுகிறான், நீங்கள் சிறந்த உம்மத் என்று சொல்லுகிறான். அதே அல்லாஹு சொல்லுவான், சமுதாயத்திலே நாம் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பொருட்களிலும் மனிதன் சிறந்தவன் என்று சொல்லுவான். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஆடு மாடுக்கெல்லாம் தரத்தீப்பு தேவையில்லை, ஆடு மாடை வளர்க்க வேண்டியது இல்லை. ஆடு குட்டி போட்டுச்சுன்னா உடனே எந்திரிச்சு பால் குடிக்கும், மாடு குட்டி போட்டா எந்திரிச்சு உடனே பால் குடிக்கும், எல்லா மிருகங்களும் குட்டி போட்டா உடனே அது தாயிடத்துல போய் பால் குடிக்கும். ஆனால் மனிதன் குழந்தையை பெற்றான் என்று சொன்னால், அவன் தூக்கி வாயில வச்சாதான் குடிப்பான், அவனுக்கு ஒரே ஒரு பாஷை மட்டும் தெரியும், அழுகுவான். குழந்தை பிறந்த உடனே அழுகுவான், அதுதான் தெரியும். ஆனால் அந்த குழந்தையை வளர்ப்பதுதான் இஸ்லாமியர்களின் கடமை என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருவார்கள். குழந்தையை வளர்க்கிறதுல நாம் சரியாக பேணி விட்டோம் என்று சொன்னால், அந்த குழந்தைகள் நமக்கு நாளை நம் குழந்தைகளாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. பொதுவாகவே சொல்ல போனா, பேர் வைக்கிறதுல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நல்ல பெயர்களை வையுங்கள், குழந்தைகளுக்கு நல்ல பெயர் வையுங்கள். இன்னைக்கு பேர் வைக்கிறது கூட நம்ம இன்டர்நெட்ல தான் பாக்குறோம், ஹதீஸ் ஆயத்துல பாக்கிறது இல்ல, குரான்ல பாக்கிறது இல்ல. ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்க இந்த பேரு, யா லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கிறது. நபிமார்கள் சஹாபாக்கள் நிறைய பெயர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. ரெண்டு எழுத்துல வேணும், வாயில நுழையற மாதிரி வேணும், புதுசா இருக்கணும், யாருமே வச்சிருக்க கூட அந்த பெயரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதெல்லாம் கிரிக்கெட் வீரர்கள் பெயரை வைக்கிறோம், லேட்டஸ்டா இருக்கா, கேட்கறதுக்கு புதுசா இருக்கா, யாருமே வைக்காத பேர் ஒண்ணு இருக்கு சொல்லிட்டங்களா, சைத்தான். யாருமே வைக்கல, சைத்தான தவிர வேற யாருக்கும் வைக்கல. அது நாம் பெயர் வைப்பதிலேயே சரியாக பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். பெயர் வைக்கிறதுல தவறிட்டோம்னு நம்ம பிள்ளை நமக்கு கிடைக்காது. பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள்ல ஒட்டகத்துக்கு பால் கறக்க தெரிஞ்சவங்க யாரும் கேட்டாங்க, ஒரு சஹாபி நான் கறக்கறேன்னு ஓடியாந்தாரு, சரி கறங்கன்றாங்க, சொல்லிட்டு பெருமானார் உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் பேர் முர்ருன்னு சொன்னார். முர்ரு அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம். பேரு நம்சல்லாஸ், நீ பால் தொடாதப்பான்ட்டாங்க, நீ பால் கறந்தாலும் அது கசக்கும், வந்துருந்து போகும்ட்டாங்க. பெயரின் அசராத்துகள் குழந்தைக்குள் வரும் என்பதாக சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு தூரம் போக வேண்டியதுல, பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை, பாத்திமா ரலியல்லாஹு அவருக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க, அதுல ரெண்டு பிள்ளைங்கன்னா ஹயாத்தா இருந்தாங்க, மத்தவங்களாம் மூத்தாயிட்டாங்க.
ஒவ்வொரு பிள்ளைக்கும் அலிரையெல்லாம் பேர் என்ன வச்சாங்கன்னா ஹர்புன் பேர் வச்சாங்க. பெருமானார் வீட்டுக்கு போவாங்க குழந்தை பிறந்த உடனே, பத்திமா ரெடியல்லா குழந்தை பிறந்தன வீட்டுக்கு போய் என்ன பேர் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. பத்திமா நாயி சொல்லுவாங்க, உங்க மருமகனாரு ஹர்புன் பேர் வச்சிருக்காங்க, இந்த பேர் வைக்காதீங்க வேற பேர் வைங்கன்னு. இப்படியே நாலஞ்சு பேர் பிள்ளைங்க மொத்தம் போயிடுச்சு. அதே பெயரை கடைசியா பிறந்த ஹசன் ரலிலான்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அந்த பேர் என்ன செய்யணும் என்பதாக பார்க்கிற நேரத்தில் பெருமான் சொன்னாலும் பேர் என்னன்னு கேட்டாங்க, ஹர்புன் சொன்னாரு. ஹர்புன் சொன்ன உடனே பெருமான் செல்லல்லாஹு இந்த பேர் வைக்காதீங்க, அவருக்கு ஹசனன் பேர் வைங்க, ஹசனன் பேர் வைங்க. அந்த பேர் ஹசன் என்று பெயர் வைத்தார்கள். அழகன் என்று பெயர் அர்த்தம், ஹசன் அழகு என்று அர்த்தம். பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை குழந்தைக்கு ஹசன் என்று பேர் வச்சாங்க. அடுத்த குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கும் அலிரலியா என்ன செஞ்சாங்க, ஹர்புன் பேர் வச்சாங்க. அவருக்கு ஹர்புன் வைக்காதீங்க, குசைன் வைங்க. ஹர்புன் என்ன தெரியுமா அர்த்தம், போர்க்களம் அப்படின்னு அர்த்தம். இந்த பேர் வச்சிருந்தா வீடு பூரா போர்க்களமா தான் இருக்கும், சமாளிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெயரை அழகாக வைக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், பெயர் அழகாக வைக்கணும், பெண் பார்க்கறது நல்ல முறையில பார்க்கணும். பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளைக்கு பெண் பார்க்கறதா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்கிறதா இருந்தாலும் சரி, சரியான முறையில பாக்கணும். இன்னைக்கு மாப்பிளை பாக்கிறோம்னா என்ன செய்வோம், நல்லா சம்பாதிக்கிறாரா, காசு கை நிறைய சம்பாதிக்கிறாரா, அவர் அழிப்பே தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் பரவாயில்ல, அவர் ஜும்மா தொழுதாலும் தொழாட்டியும் பரவாயில்ல, காசு நிறைய சம்பாதிக்கிறாரா, கம்ப்யூட்டர் படிச்சுக்கிறாரா, அவர் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரா, இப்படி மட்டுமே நாம் பார்க்கிறோமே தவிர பெருமானார் சொன்ன முறைகளை தவறவிட்டு விட்டோம். அதனால சில நேரங்களில் மாற்றிக்க முடிக்கிறோம் நம்ம. அதே போன்று பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஹக்கீகா கொடுப்பதை கூட நம்ம பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா நேரத்தில் கொடுத்துருந்தோம். நாங்க ஏழாவது நாள் கொடுக்கணும், நம்ம தவறிடுறோம். சில பேர் மசாயில் வந்து கேட்பாங்க, பத்திரிக்கை வைக்கும் போது பையனுக்கு கல்யாணம் ஆச்சுறாரு, பத்திரிக்கை வைக்கிறேன், என் பையனுக்கு இதுவரைக்கும் நான் ஹக்கீகா கொடுக்கல, என்ன செய்யட்டும், இந்த கல்யாணத்துல வலிமா விருந்துலையா அல்லது கல்யாண விருந்துலயே கொடுத்துட்டோமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கூடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் லேட்டுன்னு கேட்கறேன், ஹக்கீகா ஏழாவது நாளே கொடுக்க வேண்டியது, அவருக்கு 27 வயசுல போய் கொடுக்கறாங்க. தவறுவதின் காரணமாகத்தான் பிள்ளைகளுடைய அந்த கரெக்டான வளர்ப்பு சரியில்லாமல் போகிவிடுகிறது என்பதை பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினாங்க. 40 வயசுல நாம் என்ன செய்வோம், ஹக்கீகா கொடுக்கறவங்களும் இருக்கிறோம் நம்ம, சில பேர் மூத்தானதுக்கு பின்னாடியும் கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெயர் வைக்கிறது 7வது நாளே வைக்கணும், நம்ம வைக்கிறது 40வது நாள் வைக்கிறோம். இன்னைக்காவது பரவாயில்ல, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் குழந்தை பிறந்த உடனே பேரை கேட்கறாங்க, பேர் பதிவு பண்ணாதான் சர்டிபிகேட் கொடுப்பேன்றான். இன்னைக்கு நமக்காண்டியே செய்யறாங்க போடுறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நன்னடியார்களே, இது போன்றுதான் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில வளர்க்கிற பிள்ளைங்களை இப்படி வளர்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க நம்ம கையில இருப்பாங்க. பத்திமா ரவி எல்லாம் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை மாறு செய்ய மாட்டாங்க. பத்திமா ரவி எல்லாம் வந்தா பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்பாங்க. சீருலக தலைவர் பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திமா வர்றாங்கன்னு எழுந்து நிற்பாங்க, தன் தோளில் இருக்கிற போட்டு உட்கார வைப்பாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க, அவங்களுடைய தேவை என்னன்னு கேட்பாங்க. இப்படித்தான் ஒரு தடவை பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர்க்களத்தில் என்ன செஞ்சாங்க, நிறைய கனிமத்து பொருள் எடுத்துட்டு வந்தாங்க. அலிரலியா என்ன செஞ்சாங்க, உங்க தகப்பு நாட்டை போய் கேளு, நிறைய கனிமத்து பொருள் வந்திருக்கு, கொஞ்சம் கொடுப்பாங்க போய் கேளு. ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களா, நாயகமே நான் திருகை அரைச்சி 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 கை கால்லாம் ஒழிச்சுது, எனக்கு ஒரு அடிமை பெண்ணு கொடுங்க நாயகமேன்னு போய் கேட்டாங்களாம். அப்ப பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அம்மா உனக்கு அடிமை பெண்ணை விட உனக்கு உடல் வழியெல்லாம் உடல் உபாதைகளை எல்லாம் சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை சொல்லி தரட்டமான்னு கேட்டாங்க. சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹ்வுக்கு 34 தடவை ஒதுக்க, உடம்பெல்லாம் சேர்த்துக்க, உடம்பொடியெல்லாம் போயிடும் சொன்னாங்க. அது மாதிரியே இப்ப நிறைய கனிமத்து பொருள் வந்திருக்குது, உங்க அப்பாட்ட போய் பாவாட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அலிரலியல்லா பெருமானார்கிட்ட போனாங்க. பெருமானார்கிட்ட போய் நாயகமே
அத்தாட்ட போய் கேட்கிறாங்க, பாப்பா எனக்கு என்ன கொடுங்க, ஏதாவது கொடுங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், பாத்திமா பாத்திமா, உனக்கு துன்யாவின் ஆசை வந்து விட்டதா பாத்திமா, துன்யாவினுடைய ஆசை வந்து விட்டதா பாத்திமா, இதை விட நான் அற்புதமான ஒன்றை சொல்லித் தரட்டுமான்னு கேட்டாங்க. பழைய ஞாபகம் வந்துருச்சு, சொல்லுங்க நாயகமேண்டாங்க. பொருளாதாரத்தை வீட்டுல கொண்டு வந்து கொட்டிடுவான். நீங்க கேட்கிற துவாக்களுக்கெல்லாம் கபூல் ஆக வேண்டுமா, இதை ஓடி கேளுங்கள் கபூல் ஆகும் என்று சொன்னார்கள். பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கனிமத்து பொருள் வாங்க போனவங்க அற்புதமான ஒரு திக்ர வாங்கிட்டு வந்தாங்க. பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளை பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, பெருமானாருக்கு மொத்தம் 4 பொம்பளை பிள்ளைங்க, பெருமானாருக்கு 4 பெண் குழந்தைகள். இந்த 4 பெண் குழந்தைகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனாக வாழ்ந்தவர்கள் தான் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அந்த பிள்ளைகளை செதுக்கி செதுக்கி வளர்த்தார்கள், செப்பனிட்டார்கள். பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண் பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தார்கள். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தது மட்டுமல்ல, இந்த 4 பிள்ளைகளும் யாருக்கு பிறந்தது என்று சொன்னால், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்தது. கதீஜா நாயகியும் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த குழந்தைகளை செப்பனிட்டு வளர்த்தார்கள். பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே வளர்த்ததின் காரணமாகத்தான் இந்த 4 பிள்ளையில ஒரு பிள்ளைய சொர்க்க பிள்ளையா ஆகினாங்க. பெருமான் சல்லல்லாஹு சையதுன் நிசா அஹ்லில் ஜன்னா, பெருமானார் வளர்ப்பை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலேயே சொர்க்கத்தின் பெண் பிள்ளைகளுக்கு தலைவியாக ஆக்கினார்கள் என்று சொன்னால், எப்படி வளர்த்திருப்பார்கள் வார்த்திருப்பார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளை வளர்ப்பது மிக கஷ்டம். ஆனால் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் நீங்கள் சீராக வளர்த்தால் சுவர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல முறையில பெண் குழந்தைகளை நீங்கள் வளர்த்தால் நானும் நீங்களும் இப்படி இருப்போம் சொர்க்கத்தில். பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு பெண் குழந்தை 3 இருக்கிறதோ அந்த 3 குழந்தைகளையும் சாலிகாக வளர்த்து அவர்களை சாலிகான முறையிலே திருமணம் முடித்து கொடுத்து மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பெண்ணோடு அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற அற்புதமான வார்த்தையை பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண் பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டியது மிக சிரமமான விஷயம். ஏனென்று சொன்னால் பெண் பிள்ளைங்க 2 விஷயம் அவங்கள்ட்ட, அவர்களுக்கு விபரமும் அதிகம் ஏமாளித்தலமும் அதிகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஏமாந்ததுனால தான் சொர்க்கத்திலிருந்து வெளிவந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் இருக்கும்போது இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா தடை பண்ணி வச்சிருந்தான். சைத்தான் உள்ள பூந்து என்ன செஞ்சான், இவங்க 2 பேர்த்தையும் சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கிறதுன்னு முடிவு பண்ணி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கிறாருன்னு தெரியும், நேரம் ஹவ்வாட்ட போனாங்க. அங்க போய் உட்காந்து அழுதான் சைத்தான், என்ன செஞ்சா அழுதான். அழுத உடனே பெண்களை பொறுத்த வரைக்கும் அழுதுதான் இறங்கிடுவாங்க. என்னன்னு கேட்டாங்க, நீங்க 2 பேரும் நிரந்தரமா சொர்க்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதான் சைத்தான். இப்படியா உடனே எடுத்து சாப்பிட்டாங்க. உடனே சாப்பிட்டது மட்டும் இல்லாம புருஷனுக்கு இன்றைக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க, இல்லாதுன்னு கேட்டவுடனே அதுன்னு சொன்னோடனே இங்க மிதிச்சிருக்கு. நம்ம தண்ணி குடிக்கணும் மேல இங்கே ஏறும் பார்த்தீங்களா, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அப்பா அலைஹி ஸலாம் அவர்கள் சைத்தானிடத்தில் ஏமாந்து போனார்கள். அது போன்றுதான் பெண்கள் எப்பொழுதுமே ஏமாறக்கூடிய தன்மை உள்ளவர்கள். அதனாலதான் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் ஏமாந்து ஏமாந்து வீட்டையும் பெற்றோர்களையும் மறந்து மார்க்கத்தையும் மறந்து அவர்கள் தாண்டி போகக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு போனதற்கு காரணம் பெண் பிள்ளைகளின் வளர்ப்புகளிலே பெற்றோர்களினுடைய கவனமின்மை ஒன்று, பெண்களின் ஏமாளித்தனம் ஒன்று. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்வார்கள். 7 வயசாச்சுன்னு சொன்னா தொழுக சொல்லணும். அப்படின்னு சொன்னா 7 வயசுல அந்த பிள்ளைகளுக்கு தொழுவருடைய விவரங்கள் தெரியணும், சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா,
சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி 7 வயதானால் அந்த பிள்ளைகளை தொழ சொல்லணும், 10 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா தொழுகள் எல்லாம் அடிக்கணும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கு. அதே மாதிரி பெருமானார் இந்த ஹதீஸுடைய கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்க பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் 7 வயது ஆகிவிட்டால் படுக்கையை தள்ளி போடுங்க. பெருமாள் சொல்லலாம், 7 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியா படுக்கணும், பெற்றோர்கள் தனியா படுக்கணும். இன்னைக்கு அது கிடையாது, எல்லாம் ஒன்னா படுக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன முடிவு இது. இந்த விஷயத்துல நாம தவறு செய்வதால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு என்ன தெரியும்? நாம் நினைக்கிறோம் அவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள், போக மாட்டார்கள். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? பச்ச பிள்ளைக்கு என்ன தெரியும் நாம நினைக்கிறோம். உள்ளத்திலே அவர்களுக்கு சந்தேகங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த உணர்வுகள் வரும். இந்த உணர்வுகளை எல்லாம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்துத்தான் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயசில் ஆச்சுன்னா படுக்கையை தனியா போடுங்க, ஆம்பளை பிள்ளைய தனியா போடுங்க, பொம்பளை பிள்ளைய தனியா போடுங்க, நீங்க தனியா போடுங்க என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, 7 வயசுலதான் கற்பழிப்புகள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல பெரியவங்களை கற்பழிச்சுட்டு இருந்தவங்க இப்ப பெரியவங்களை கற்பழிக்கிறது இல்ல. 7 வயசு பிள்ளைய 17 பேர் கற்பழிக்கிறான். இந்த நாடு அவ்வளவு மோசமான நாடாக போய்கொண்டிருக்கிறது. ஆசிபா என்ற பெண்ணை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர்கள் பலாத்காரங்கள் செய்தார்கள், என்ன வயது அந்த குழந்தைக்கு? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்கள் வருவதற்கு நம்மிடத்திலே நாம் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 7 வயசு ஆச்சா பிள்ளைய தள்ளி போடு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போன்றுதான் வாய் பேசாத ஒரு பிள்ளைய சென்னையில தொழில் கட்டிட தொழிலாளிகள் 17 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. நிறைய செய்யலாம், சொல்லலாம். ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? பக்கத்துல சின்ன சேலத்துல சக்தி ஸ்கூல்ல நடந்தது நமக்கு ஞாபகம் இல்லையா? ஊருக்கே உலகத்திற்கே அசிங்கப்படுத்தி போச்சு. எல்லாம் அந்த நினைவுகள் எல்லாம் வருவதற்கு காரணம் பெருமானார் சொன்னது 7 வயது ஆச்சுன்னு சொன்னா பிள்ளைகளை தள்ளி போடுங்க. இன்னும் தள்ளி போறதில்லை பிள்ளைகளை, நம் படுக்கையோடு படுக்க வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது போன்று நாம் எல்லா விஷயங்களிலும் நாம் பிள்ளைகளை நல்ல முறையிலே பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அவலங்களை எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதற்கு பின்னாடிதான் யோசிக்கிறோம் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி வளர்ப்பது என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை வரிசைப்படுத்தி சொல்லுவார்கள். வரிசை மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் இருந்து அவர் போகக்கூடிய இடத்திற்கு வாக்கப்படியக்கூடிய இடத்திற்கு எப்படி போய் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நிறைய பதிவு செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த விஷயங்களை ஹயாத் பாக்கி இருந்தா நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்து அவர்களை சொர்க்க பிள்ளைகளாக நாமும் சொர்க்கத்து போகக்கூடிய உள்ளார். அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் ஒரு குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.